ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து தெர்மல் ஓவர்லோட் ப்ரொடக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து தெர்மல் ஓவர்லோட் எப்படி டெஸ்ட் பண்ணுறது, அதுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸ்லாம் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெர்மல் ஓவர்லோட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, தெர்மல் ஓவர்லோட் வந்து ப்ரொடக்ஷன் என்ன பண்ணுன்னா, மோட்டரை வந்து சப்ளைலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணும். எப்படின்னா, அந்த மோட்டர் வந்து அதோட நாமினன்ட் டெம்பரேச்சரோட ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுரும். எப்போ அந்த நாமினன்ட் இந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்னா, அங்கே காயிலில் வந்து எக்ஸஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகும், கண்டினியூஸாக ஃப்ளோ ஆச்சுன்னா நம்மளுக்கு ரைஸ் ஆகும், அந்த டைமில் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிடும். அடுத்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுக்கு ரிலேட்டடான அப்ரிவேஷன்ஸ், இதெல்லாம் அதுக்கு ரிலேட்டடான அப்ரிவேஷன்ஸ். இதில் சம் ஆஃப் த அப்ரிவேஷன்ஸ் தான் நான் போட்டிருக்கேன், எல்லாமே போடல. சில அப்ரிவேஷன் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்கும்னா, இது சில இடத்துல வந்து தெர்மல் வேல்யூவில் வந்து மேனுவலில் வரும், அதனால் அதை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, எதனால் வந்து தெர்மல் ஓவர்லோட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். தெர்மல் ஓவர்லோட் எதனால் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, எக்ஸஸ் லோடுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு எக்ஸஸாக நம்ம வந்து இந்த மோட்டருக்கு வந்து லோடை வச்சு கொடுத்து திணிச்சோன்னா மோட்ரு வந்து ரொட்டேட் பண்ணுறது கஷ்டம் ஆகும். டார்க்கு டார்க்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். ஸோ டார்க்கு வந்து நம்ம வந்து டார்க் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் ஆச்சிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ லோடு இன்க்ரீஸ் பண்ண டார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் வந்து சரௌண்டிங் என்விரான்மெண்ட்டில் வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சர் இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம காயிலில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற டெம்பரேச்சர் ப்ளஸ் நம்ம சரௌண்டிங் டெம்பரேச்சர் ரெண்டும் ஆட் ஆகி நம்ம கண்டக்டர் வந்து ரொம்ப ஹையாக வந்து டெம்பரேச்சர் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை இஷ்யூஸ். பவர் சப்ளை சப்ளை வந்து சப்ளை பண்ணுற வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா நார்மலாக ரேட்டட் வோல்டேஜ் இருக்கணும். இப்போ ரேட்டட் வோல்டேஜோட கம்மியாக கொடுத்தீங்கன்னா, இப்போ வோல்டேஜ் கம்மியாகிடுச்சின்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு டார்க் வந்து அஃபெக்ட் ஆகணும். ஸோ டார்க் அஃபெக்ட் ஆச்சுன்னா அது வந்து டைரெக்டாக கரண்ட்டை வந்து ரைஸ் பண்ணி விட்டுடும். ஸோ வோல்டேஜ் லெவலில் வந்து நம்ம 100% மெயின்டைன் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் அன்பேலன்ஸாக ஆகிறத வந்து மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணணும். ஏன்னா வந்து சப்ளையில் வந்து கரண்ட் அன்பேலன்ஸ் ஆசிலேஷன் ஆச்சுன்னா அது வந்து லோடை வந்து மோட்டருடைய வந்து அன்பேலன்சிங் நெகட்டிவ் சீக்வன்ஸ் காம்போனண்ட் வந்து ஹையாக வந்து சோர்ஸில் வந்து இருக்கக்கூடாது. அது மாதிரி இருந்துச்சுன்னா நெகட்டிவ் சீக்வன்ஸ் காம்போனண்ட் சோர்ஸில் இருந்துச்சுன்னா அது வந்து மோட்டருடைய தெர்மல் வேல்யூவை ரொம்ப ரொம்ப ஹையாக ஃபைட் பண்ணும். ஈவன் வந்து 1% ஆஃப் நெகட்டிவ் சீக்வன்ஸ் இருக்கிறதுக்கும் ஃபுல் லோட் கரண்ட்டுக்கும் ரெண்டுத்துக்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். ஃபுல் லோட் கரண்ட்டுக்கு எந்த அளவுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதே அளவுக்கு 5% ஆஃப் நெகட்டிவ் சீக்வன்ஸ் இருந்தாலே அந்த அளவுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிடும். ஸோ நம்ம பவர் சப்ளையில் வந்து நம்ம வந்து அந்த குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஹார்மோனிக்லாம் அதிகமாக இருந்தாலும் ஹார்மோனிக்காலையும் ஹையாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் நம்மளுக்கு. அடுத்தது பார்த்தோம்னா, வாட் இஸ் ஹாட் கர்வ் அண்ட் கோல்ட் கர்வ். நிறைய பேருக்கு ஹாட் கர்வ்னா கோல்ட் கர்வ்னா டவுட் இருக்கலாம். ஹாட் கர்வ்னா கோல்ட் கர்வ், இது வந்து ரிலே வந்து மோட்ரு ஸ்டார்டிங்கை டிபெண்ட் பண்ணி அதுவே கர்வை ஃபாலோ பண்ணும். கோல்ட் கர்வை டீப்பாக பார்க்கலாம். கோல்ட் கர்வ் வந்து இந்த மோட்டரை ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே, இனிஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதை வந்து ரிலே வந்து கோல்ட் கர்வை கன்சிடர் பண்ணும். அது எப்படின்னா, இனிஷியலாக கமிஷனிங் பண்ணக்குள்ளே இல்லைனா வந்து நம்ம மோட்டரை வந்து மெயின்டெனன்ஸ் எடுத்துகிட்டு 1 டே 2 டேஸ்க்கு அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்குள்ள நம்மளுக்கு கோல்ட் கர்வ் எடுத்துக்கோம். அதேமாரி லாங் டைம் கேப், அந்த கூலிங் கர்வ் ஃபுல்லாக வந்து முடிஞ்சு லாங் டைம் கேப்புக்கு அப்புறமும் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் அது கூலிங் கர்வில் தான் இருக்கும். அட்லீஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா, மோட்டரை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள இந்த ரிலே தெர்மல் வேல்யூ ரிலேயில் வந்து 10 டிகிரி செல்சியஸ் அந்த ரீஜனில் இருக்கக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த கூலிங் கர்வ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணவுடனே அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாட் கர்வ் ரீஜன்லேருந்து கோல்ட் கர்வ் ரீஜனுக்கு மாறிடும்.
அந்த டைமில் அந்த அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் ரிலே வந்து கோல் கர்வ் தான் ஸ்டார்ட் ஆகும். மேக்ஸிமம் வந்து லெஸ்ஸர் தென் 10% வந்து நம்மளுக்கு கோல் கர்வ் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஹார்ட் கர்வ் பார்த்தீங்கன்னா மோட்டரை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதோடய ரீஸ்டார்ட் இனிபிட் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் உடனே ஸ்டார்ட் பண்ணாலோ, இல்லை தெர்மல் வேல்யூ ரீசெட் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணாலோ, தட் மீன்ஸ் என்னென்னா தெர்மல் ப்ரொடக்ஷனுடைய ரீசெட் வேல்யூ ஒன்று இருக்கும், அது ரீசெட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலோ நம்மளுக்கு ரிலேயில் தெர்மல் வேல்யூஸ் பார்த்திங்கன்னா பிலோ 50 டிகிரிஸ் கீழே தான் இருக்கும், அதுவும் அபோவ் 20 or 30 டிகிரிஸ்க்குள்ளே தான் இருக்கும் அந்த டைம் கேப்பில். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே அது ரிலே என்னவாக கன்சிடர் பண்ணிக்கணும்னா ஹார்ட் கர்வாக கன்சிடர் பண்ணிக்கும். ஈவன் தோ நம்ம வந்து தெர்மலை ரீஸ்டார்ட் பண்ணாலும் இது ஹார்ட் கர்வாக தான் கன்சிடர் பண்ணிக்கும், ஏன்னா தெர்மலை ரீஸ்டார்ட் பண்ணாலும் இனிஷியல் வேல்யூவை வந்து அது கன்சிடர் பண்ணிக்கும் எவ்ரி டிகிரிஸ் அட் டைம் அப்பையும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ரிலே டெஸ்டிங் அப்போ நான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் நான் வந்து அந்த எந்த இடத்துல அந்த இண்டிகேஷன்லாம் வருதுன்னு அந்த வேல்யூஸ்லாம் எங்கே வருதுன்னு நான் கிளியராக சொல்கிறேன். அடுத்த வொர்ஸ்ட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா இது எது வரைக்கும் லீஸ்ட்டாக பார்க்கணும்னா, நீங்கள் மோட்டரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கூலிங் கர்வ் வந்து கூலிங் ஆகிட்டே இருக்குது, அது ஒரு 20 டிகிரி செல்சியஸ்க்குள் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குள்ளே திருப்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ஹாட் கர்வாகவே ஃபாலோ ஆகிடும், ஏன்னா வந்து 20 கிலோ பிலோ தான் அது வந்து கோல்ட் ரீஜனாக கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த 20 டிகிரிக்கு அபோவாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஹாட் கர்வாக எடுத்துக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹவு டு ஃபைண்ட் ஹாட் பை கோல்ட் ரேஷியோ. இது பார்த்தீங்கன்னா சில ரிலேஸில் வந்து ஹாட் பை கோல்ட் ரேஷியோ வேல்யூஸ் செட் பண்ணுற மாதிரி இருக்கும், சில ரிலேஸில் பார்த்தீங்கன்னா வெயிங் ஃபேக்டர்ன்ற கொடுத்துருப்பாங்க. இப்போ செட்டிங் சீட்டில் கொடுக்கலனாலும் இந்த வேல்யூஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணோன்னா எப்படி ஃபைண்ட் பண்ணலான்னா, நிறையா கோல்ட் கர்வ் வந்து வேல்யூஸை நீங்கள் டெஸ்ட் பண்ணி வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு கிராஃப் ஃப்ளாட் பண்ணுங்கள். அதேமாரி ஹாட் வேல்யூ நிறையா நம்பர் ஆஃப் டெஸ்ட் பண்ணி ஒரு ப்ளாட் வரைஞ்சிட்டு லாக் ரோட்டார் ஸ்டால் வேல்யூ இல்லைனா ஸ்டால் லாக் ரோட்டார் கரண்ட் வேல்யூன்னு சொல்லுவாங்க, அந்த வேல்யூஸ் வந்து நீங்கள் வந்து இந்த ப்ளாட்டில் இந்த கிராஃபில் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு பர்பெண்டிகுலர் ஒரு லைன் ட்ரா பண்ணிங்க. ட்ரா பண்ணிவிட்டு இந்த கர்வை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த லைனில் வந்து இன்டர்செக்ஷன் ஆகிய ஒரு பாயிண்ட்டை வந்து அந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிங்க. அந்த பாயிண்ட்டு தான் வந்து நம்மளுக்கு ஹச்சிஆர் வேல்யூவை மென்ஷன் பண்ண போகுது. இந்த பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா எனக்கு கோல் கர்வ் வந்து இன்டர்செக்ஷன் ஆகிற பாயிண்ட் வந்து 24 செகண்ட், ஹார்ட் கர்வ் இன்டர்செக்ஷன் ஆகிறது வந்து 16 செகண்ட். நம்மளுக்கு இந்த வேல்யூ இந்த நேம்லேயே இருக்குது, ஹார்ட் பை கோல் ரேஷியோ ஹார்ட் பை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட் வேல்யூவை போடணும், 16 டிவைடட் பை 24, எனக்கு வந்து 0.667 வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் இப்போ ஒஸ்ட் கேஸ் எதுவுமே இல்லை கண்டுபிடிக்கலாம், வேல்யூஸ் நம்ம ப்ளாட் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வேல்யூ வந்து ஹையராக 1 வந்து இதுக்கு செட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தெர்மலை டெஸ்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நான் தெர்மல் வந்து ஆர்இஎம் 620 ரிலேயில் வந்து நான் டெஸ்ட் பண்ணி காமிக்க போகிறேன். வித் ஒமிக்ரான் கிட்டோட இல்லை உதவியோடு நான் வந்து இதை டெஸ்ட் பண்ண போகிறேன். நம்ம தெர்மல் ப்ரொடக்ஷன் பண்ணக்குள்ளே மற்ற ப்ரொடக்ஷனை வந்து நம்ம செட்டிங்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம், ஏன்னா நம்ம தெர்மல் ப்ரொடக்ஷன் டெஸ்டிங் பண்ணக்குள்ள நடுவில் தேவையில்லாமல் மற்ற ப்ரொடக்ஷன் ஆப்ரேட் ஆகிறத தவிர்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம செட்டிங்ஸை வந்து ஃபுல்லாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த செட்டிங்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். கரண்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஃபுல் லோட் கரண்ட், மோட்டருடைய ஃபுல் லோட் கரண்ட். இனிஷியல் தெர்மல் வேல்யூ அதை பார்த்தீங்கன்னா அது பர்சன்டேஜில் இருக்கும். அந்த வேல்யூ எப்போ வந்து ஆக்டிவேட் ஆகும்னா நீங்கள் தெர்மல் ரீசெட் வந்து ரிலேயில் மேனுவலாக நீங்கள் வந்து ரீசெட் பண்ணிங்கன்னா இந்த இனிஷியல் வேல்யூ வந்து பர்சன்டேஜ் வந்து அங்கே பிக்சருக்கு வரும். இந்த இனிஷியல் வேல்யூ நான் வந்து இங்கே டெஸ்ட் பண்ணுறதுக்காட்டி 0 வச்சுருக்கேன், ஆனால் ஆக்சுவலாக வந்து 0 இருக்காது, சம் 40 to 50% வச்சுருப்பாங்க. சப்போஸ் மோட்டர் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே ட்ரிப் ஆகிடுச்சுன்னா இல்லை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா உடனே திருப்பி ஸ்டார்ட் பண்ணோன்னா எமர்ஜென்சி பர்பஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா தெர்மல் ரீசெட் பண்ணுவாங்க. ரீசெட் பண்ணக்குள்ளே அந்த இனிஷியல் வேல்யூ வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அடுத்த ஸ்டார்டிங் வந்து அது ஹார்ட் கர்வில் வந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓவர்லோட் ஃபேக்டர். இந்த ஓவர்லோட் ஃபேக்டருக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். ஓவர்லோட் ஃபேக்டர்னா என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டரில் வந்து நேம் பிளேட் டீட்டெயிலை பார்த்தீங்கன்னா அதோடய ரேட்டட் கரண்ட் கொடுத்துருப்பாங்க.
அதுக்கு ஃபுல் லோட் கரண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா அது ஒரு அது வந்து ரேட்டட் கரண்ட்டோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ரேட்டட் கரண்ட் வந்து நம்மளுக்கு 30 ஆம்ப்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்க, அதுக்கு ஃபுல் லோட் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வந்து 28 ஆம்ப்ஸ் வருதுன்னா, இப்போ இந்த 30/28 போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து 1.07 வருது. இந்த 1.07னால் என்னென்னா மோட்ரு வந்து 107% லோடை வந்து அதால் அக்செப்ட் பண்ண முடியும். 100%க்கு மேலே ஒரு 7% லோடு எக்ஸஸாக அதால் அக்சஸ் பண்ண முடியும், மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. அதுதான் ஓவர்லோட் ஃபேக்டர். ஸோ அது மோட்டர் டேட்டாவை பார்த்து நம்ம இந்த ஓவர்லோட் ஃபேக்டர் நம்ம எங்கே செட் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா அலாரம் தெர்மல் வேல்யூ. இந்த வேல்யூவுக்கு தெர்மல் வந்து 100 டிகிரியில் நம்மளுக்கு வந்து 100% நம்மளுக்கு ட்ரிப்பு கொடுக்கும். அது வந்து இந்த இங்கே வந்து நான் 91% வச்சுருக்கேன், 91%ல் எனக்கு அலாரம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீசெட் தெர்மல் வேல்யூ. ரீசெட் தெர்மல் வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்ஸ் உங்களுக்கு தெர்மல் ட்ரிப்பு கொடுத்துருச்சு, ட்ரிப்பு கொடுத்துருச்சுன்னா அது ட்ரிப்பு கொடுத்துட்டு அது வந்து கண்டினியூஸாக வந்து ட்ரிப்பிங்லே தான் இருக்கும், அது ரீசெட் ஆகாது. எப்போ அது ரீசெட் ஆகும்னா இந்த ரீசெட் வேல்யூவோட இந்த பர்சன்டேஜ் குறையணும். இப்போ இந்த ரீசெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு 80% இருக்குது. இந்த 80%ல் பார்த்தீங்கன்னா 79% எப்போ வருதோ அப்போ தான் வந்து எனக்கு ரீசெட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சீக்வன்ஸ். ஏன்னா நெகட்டிவ் சீக்வன்ஸ் வந்து நம்ம மோட்டருக்கு வந்து ரொம்ப பாதிக்கும், அதனால் நெகட்டிவ் சீக்வன்ஸ் காம்போனன்ட் எந்த அளவுக்கு சோர்ஸில் இருக்குன்ற வேல்யூவும் நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். டிஃபால்ட்டாக 4% போட்டிருப்போம். சோர்ஸ் உங்கள் சோர்ஸில் ஹையராக இருந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணணும், ஏன்னா இதையும் வந்து இது வெளியே வந்து கன்சிடர் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட் ஃபேக்டர். இது வந்து நம்மளுன்னா ஹார்ட் பை கோல்ட் ரேஷியோ தான். நான் இங்கே வந்து 50% போட்டிருக்கேன். டைம் கான்ஸ்டன்ட் நார்மல், டைம் கான்ஸ்டன்ட் ஸ்டார்ட், டைம் கான்ஸ்டன்ட் ஸ்டாப். இந்த மூணுத்துக்கும் பார்த்தீங்கன்னா மூணுமே ஒவ்வொரு காலகட்டத்தில் எனேபிள் ஆகும். டைம் கான்ஸ்டன்ட் நார்மல் பார்த்தீங்கன்னா உங்களோட மோட்டர் வந்து உங்கள் மோட்டர் வந்து 0.12 ஆஃபீஸ் ரேட்டட் கரண்ட்லேருந்து 2.5 ரேட்டட் கரண்ட் வரைக்கும் ஆப்ரேட் ஆகிற வரைக்கும் டைம் கான்ஸ்டன்ட் நார்மலில் ஆப்ரேட் ஆகும். எப்போ 2.5க்கு மேலே 2.5 டைம்ஸ் த கரண்ட் ஆஃப் ஃபுல் லோட் கரண்ட்டுக்கு மேலே எடுக்குதோ அப்போ வந்து என்ன ஆகுனா ஸ்டார்ட் வேல்யூ வந்து கன்சிடர் பண்ணும். இங்கே வந்து நான் ரெண்டுமே சேம் வேல்யூ வச்சுருக்கேன். அடுத்து டைம் கான்ஸ்டன்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அது கூலிங் கர்வுக்கு யூஸ் பண்ணுற இந்த டைம் தான் இது. அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது செட்டிங் பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் டெம்பரேச்சர் மோடு. நான் வந்து என்ன வச்சிங்கன்னா ஃபுல் லோட் கரண்ட்டே நான் வந்து என்விரான்மெண்ட் டெம்பரேச்சர் மோடுக்கு நான் செட் பண்ணிக்கிறேன். என்விரான் டெம்பரேச்சர் மோடை நம்ம செட் பண்ணோன்னா கீழே வந்து என்விரான் டெம்பரேச்சர் செட்டுன்னு இருக்கிற டெம்பரேச்சரை வந்து அது வந்து அதையும் வந்து கன்சிடர் பண்ணிக்கும். டெம்பரேச்சர் கூட நான் வந்து வெறும் ஃபுல் லோட் கரண்ட்டை மட்டும் செட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ வந்து 2 டைம்ஸ் ஆஃப் கரண்ட், 5 டைம்ஸ் ஆஃப் கரண்ட்டுக்கு இன்ஜெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறேன். நான் இந்த எக்ஸல் ஷீட்டை யூஸ் பண்ணி இந்த எக்ஸல் ஷீட்டில் ஃபார்முலா மேக் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்முலா படி இந்த ட்ரிப்பிங் இந்த வேல்யூஸ்லாம் செட் பண்ணால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கான்ஸ்டன்ட்ஸ் வந்து மினிட்டில் வந்து வேல்யூ போடணும். எனக்கு இங்கே செட்டிங்ஸில் செகண்ட்ஸில் இருக்குது. ஸோ செகண்டை வந்து நான் மினிட்டாக மாற்றுறதுக்கு 600/60 போட்டேன், எனக்கு 10 மினிட்ஸ் வரும். அந்த 10 மினிட்ஸ் போட்ட இங்கே செட் பண்ணால் இந்த டைம் கான்ஸ்டன்ட் நார்மல் டைம்ஸ் கான்ஸ்டன்ட் ஸ்டார்ட் இந்த ரெண்டுமே எனக்கு சேமாக இருக்கிறதுனால எனக்கு 2 டைம்ஸ்க்கு மேலே போனாலும் 6 டைம் போனாலும் எனக்கு ரெண்டுமே டைம் கான்ஸ்டன்ட் சேம் தான். இப்போ உங்களுக்கு இங்கே வந்து டைம் கான்ஸ்டன்ட் ஸ்டார்ட் வேறையாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைம்ஸ் ஆஃப் ஃபால்ட் கரண்ட் வேறு ஹையர் ஆகக்குள்ள நீங்கள் டைம் வந்து அந்த டைம் கான்ஸ்டண்ட்டில் வந்து நீங்கள் வேல்யூ அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ மினிட்ஸோ அந்த மினிட்ஸை போட்டு நம்ம இங்கே செக் பண்ணணும் இந்த எக்ஸலில். இப்போ இங்கே வேல்யூஸ் வந்து நான் இந்த வேல்யூஸ் வந்து ஃபீட் பண்ணேன்னா இங்கே கரண்ட் ரெஃபரன்ஸ் வந்து ரேட்டட் கரண்ட்டு, இங்கே ஃபால்ட்டு இது வந்து நம்ம எவ்வளோ கரண்ட் இன்ஜெக்ட் பண்ண போகிறோமோ இன்ஜெக்ட் கரண்ட்டு நம்ம போட்டோம்னா இங்கே டைமிங் ஷோ பண்ணோம். இந்த டைமிங் தகுந்த மாதிரி நான் இன்ஜெக்ட் பண்ணி டைமிங் சேம் டைமிங் வருதான்னு நான் செக் பண்ண போகிறேன். இந்த மாதிரி வேரியஸ் கரண்ட் கொடுத்து நான் செக் பண்ண போகிறேன். செக் பண்ணிவிட்டு நான் ஒரு வாட்டியும் ஆட் ரிப்போர்ட் பண்ணி ஃபைனலாக இங்கே நான் செக் பண்ணியிருக்கேன், எனக்கு எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. ஸோ நம்ம ரிலே வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது அந்த செட்டிங்ஸ் படி. ஸோ இந்த ரிப்போர்ட்டை வந்து நான் வந்து ஜென்ரேட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறேன்.
இந்த எக்ஸல் ஷீட்டை வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆர்இஎம் ரிலேக்கு இந்த எக்ஸல் ஷீட் ஃபாலோ பண்ணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, தெர்மல் ஓவர்லோடெல்லாம் மோட்டர் என்ன அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் அண்ட் மேஜர் ஆஃப் த மோட்டரோட அஃபெக்ட் பார்த்தீங்கன்னா, அதோடய இன்சுலேஷன், காயிலோட இன்சுலேஷன் டேமேஜ் ஆகிடும். காயிலோட இன்சுலேஷன் வந்து தெர்மலால் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுனா ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் வந்து காயிலை வந்து அஃபெக்ட் பண்ணுன்னா, மோட்டர் அஃபெக்ட் பண்ணுன்னா, இப்போ மோட்டரோட ரேட்டட் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் 105னா, இப்போ 115 போயிடுச்சுன்னா, 10 டிகிரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அதோட ஒர்க்கிங் ஹவர்ஸில் வந்து 50% வந்து அது ரெடியூஸ் ஆகிடும். அதாவது அது வந்து ஒரு 1000 ஹவர்ஸ் அதோடய கெப்பாசிட்டி ஒர்க்கிங் ஹவர்னா, 500 ஹவர்ஸ் தான் அதால் ஒர்க் பண்ண முடியும். இந்த 10 டிகிரி ஒன்ஸ் ரைஸ் ஆகிடுச்சின்னா அதோட இன்சுலேஷன், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிடும். தெர்மல் அந்த அளவுக்கு வந்து மோட்டர் வந்து அஃபெக்ட் பண்ணும். மேஜராக மோட்டர் அஃபெக்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா, ரோட்டரோட என்ட்ரிங்கில் வந்து அஃபெக்ட் ஆகும். ரோட்டரோட என்ட்ரிங்கில் இருக்கிற கண்டக்ட் வந்து என்ன ஆகுனா, ரோட்டார் கண்டக்ட் மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆகிட்டு அது வந்து ஸ்டேட்டரோட ரொட்டேட் ஆகல, ஸ்டேட்டரையும் சேர்த்து டேமேஜ் பண்ணிடும். இன்னும் ஒஸ்ட்டு கேஸில் பார்த்தீங்கன்னா, மோட்டாரோட தெர்மல் வந்து ஹை மோட்டார் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி, இந்த ஸ்ட்ரெஸ்ஸால் என்ன ஆகுனா, மோட்டரோட வேரியஸ் பார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகும். மோட்டரோட பியரிங், ஷாஃப்ட், ஈவன் ஃப்ரேம் கூட டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இவ்வளோ செட்டிங்ஸ்லாம் வச்சுட்டோம், ஈவன் மோட்டரோட ஷாஃப்ட் கூட
ஷாஃப்ட், மோட்டரோட ஷாஃப்ட், ஈவன் மோட்டரோட ஃப்ரேம்ஸ்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இவ்வளோ செட்டிங்ஸ்லாம் நம்ம மோட்டர் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ் நல் செட்டிங்ஸ்லாம் வச்சுட்டோம். ஆனால் இருந்தாலுமே சில மோட்டர்ஸ்லாம் டேமேஜ் தான் ஆகுது. ஏன் ஆகுதுன்னா இந்த வீடியோ செக்ஷனை நம்ம பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து அவுட் சைட் த டெம்பரேச்சரில் ரன் ஆகிட்டுருக்கு. இது வந்து மோஸ்ட்டாக வந்து கண்டினியூஸாக ரன் ஆகினே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மோட்டர் வந்து மழை தண்ணி, காற்று, டஸ்ட்டு, ஹெவி சன்லைட்டு, இந்த மாதிரி இது எல்லாத்தையும் இது ஃபேஸ் பண்ணி ஆகணும். மோஸ்ட்டாக அதோடய வென்டிலேஷன் பார்த்திங்கன்னா பிளாக் ஆகிடும். இந்த டஸ்ட்டால் பிளாக் ஆகிடுச்சுன்னா இதுக்கு ஹீட் எக்ஸஸ் வெளியில் போக முடியாது. ஸோ இது ஃபெயிலியர் ஆகுது. இந்த மாதிரி கண்டிஷனில் மோட்டர் ரன் ஆகக்குள்ள ஃபெயிலியர் ஆகிறது மெயின் முக்கியமான ஒரு காரணம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை பாருங்களா, இந்த ஏரியாவில் என்னாலே வந்து உள்ள வீடியோ எடுக்க முடியல. அந்த அளவுக்கு என் ஸ்கின் வந்து பேர்ன் ஆகிட்டு அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்குது. ஸோ மோட்டருடைய நிலைமையை நம்ம நினச்சி பார்த்தா ரொம்ப கஷ்டம். ஏன்னா மோட்டர் வந்து ரன்னிங்கில் ஹீட்டு ப்ளஸ் இந்த சரௌண்டிங் ஹீட்டு ரெண்டுத்தையும் விஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ நம்ம மோட்டர் செலக்ட் பண்ணக்குள்ளே அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணணும். மோட்டரோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ABEF அந்த மாதிரி கிளாஸஸ் இருக்குது. 105 டிகிரிலேருந்து 180 டிகிரி வரைக்கும் அதோடய ஆம்பியன் டெம்பரேச்சருக்கு டிசைன் பண்ணியிருக்கு. மோட்டர் அவைலபிலிட்டி இருக்குது. இந்த மாதிரி வேரியஸ் டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி இந்த கிளாஸஸை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ரிலே வந்து ஒன்லி வந்து அந்த கரண்ட்டை மட்டும்தான் வச்சு டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணி ட்ரிப் கொடுக்கும். நம்மளுக்கு இந்த என்விரான்மெண்ட்லாம் நம்மளுக்கு சென்ஸ் பண்ணணுன்னா நம்ம ஆர்டிடி நம்ம காயிலில் வைக்கணும். அடிஷ்னலாக ஆர்டிடி ப்ரொடக்ஷன் செட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மோட்டர் ப்ரொடக்ஷன் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினச்சின்னா இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.